இது ஒரு ஸ்கை யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதற்கு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தினம் தினம் புதிய பதிவுகள் சிந்தனைகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வல்ல தெய்வம் கமர சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உள்நிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்த உயிருணர்த்தி புன்செயல்கள் பதிவழித்து ஊர்வநிலை அறிவறிய துரியம் தந்து ஊர்வநிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெரும் களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள்ள மெய்ப்பொருளை அறிவாய்க்காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காயகற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாடி சுத்தி நாசிகா முத்திரை வைத்துக் கொண்டு ஒரு 10 முறை நாடி சுத்தி செய்ய வேண்டும்.
தண்டுவடை சுற்றி ஒரு 5 நிமிடம் தண்டுவடை சுற்றி செய்ய வேண்டும். மூச்சு இழுத்துக்கொண்டே மூலாதாரத்திலிருந்து ஆக்னி வர வேண்டும். மூச்சு விட்டு கொண்டே ஆக்னியிலிருந்து மூலாதாரம் வர வேண்டும். இதுபோன்று தொடர்ந்து ஒரு 5 நிமிடங்கள் செய்ய வேண்டும். குருவே துணை, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானவர்களுக்கு வணக்கம். தவம் தொடங்குகிறோம். பஞ்சபூத நவகிரகம். பஞ்சபூதங்களில் பிருத்திவி, அப்பு, தேய், வாயு, ஆகாசம் என்று சொல்வார்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெண், இவற்றில 5வது தத்துவமாகிய மண், நிலம், அதையே நாம் இப்பொழுது தவத்துக்கு எடுத்துக்கொள்வோம். நிலத்துக்கு அறிகுறியாக இந்த உலக உருண்டையே நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். இந்த உலக உருண்டை மிகப்பெரியது, 25,000 மைல் சுற்றளவு உடையது. மண், லோகங்கள், ரசாயனங்கள் இவத்தால் ஆன. தன்னைத்தானே விரைவாக 1,000 மைல் வேகத்துல மணிக்கு தன்னைத்தானே சுற்றி கொண்டிருப்பது. சூரியனை ஒரு நாள் ஒன்றுக்கு 1,600,000 மைல் சுற்றி வரக்கூடிய இத்தகைய எத்தகு கோள் இந்த நிலம் கோளம். அதனுடைய மேன்மையை மனவிரிவு கொண்டு மதித்து போற்றுவோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு பெறுவோம். இந்த பிரபஞ்ச பரிணாமத்துல நில உலகின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். இந்த நில உலகம் என்ற மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். மண்ணை பயனுள்ள முறையில வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். மண் என்ற நிலம் மீது, நில உருண்டை மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். பிரபஞ்ச பரிணாமத்துல 4வது தத்துவமாகிய நீரின் மேல் தவம் தொடங்குகிறோம். உலக உருண்டையின் மீது 128% நிலம், அந்த நிலத்தில பெரும்பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கிற நீரின் இருப்பை மேகங்கள்ல, தாவரங்கள்ல, உயிரினங்கள்ல நாம் உணர முடிகிறது. நீர் அவ்வளவு உயிர் வாழ்க்கைக்கு அவசியம் என்று தெரிந்து கொள்வோம். நீரின் பெருமையை நினைந்து மனவிரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். நீரோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்துல
நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நீராலும் நீரிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா தொழில்களிலும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறுவோம். நீரை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நீரின் மேல் மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். மூன்றாவது தத்துவமாகிய நெருப்பின் மீது தவம் தொடங்குகிறோம். பூமி பிழந்து கொண்டே இருக்கிறது. நடுமையத்திலே கனத்த அணுக்கள் எல்லாம் நெருக்கமாக கூடிக்கொண்டே இருக்கின்றன. அதனுடைய நெருக்கம் அணுச்சிதவு ஏற்பட்டு எப்பொழுதுமே ஒரு பெரிய நெருப்பு பூமியின் நடுமையத்தில ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனுடைய கனல் மேல் பகுதி வரையில வந்து உயிர்கள் வாழ்வதற்கு உதவியாக இருக்கின்றது. மனவிரிவு கொண்டு நெருப்பின் பெருமையை மதித்து போற்றி மகிழ்கிறோம். நெருப்போடு குண்டி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்துல நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நெருப்பாலும் நெருப்பிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் நாம் காப்பு பெறுவோம். நெருப்பை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய கலையை வளர்த்துக் கொள்வோம். நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். இரண்டாவது தத்துவமாகிய காற்றின் மீது தவம் தொடங்குகிறோம். இந்த நில உலகத்தின் மீது 10 மைல் வரையில அடர்த்தியாகவும் இன்னும் கொஞ்ச தூரம் லேசாகவும் காற்று கவசம் போல இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். காற்றுதான் எல்லா உயிர்களுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கின்றது. மனவிரிவு கொண்டு காற்றின் பெருமையை மதித்து போற்றுகிறோம். காற்றோடு குந்தி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்துல காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். காற்றாலும் காற்றிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். காற்றை பயனுள்ள முறையில உபயோகித்துக் கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். காற்றின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். முதல் தத்துவமாகிய விண்ணின் மீது தவம் தொடங்குகிறோம். இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமான
நுண்ணிய இயக்க மூலக்கூறாகிய இந்த விண், இந்த உயிராற்றல் நமது உடலில உயிராற்றலாக இருப்பதே அந்த விண்ணின் சேர்க்கைதான். மற்ற நான்கு பூதங்களும் விண்ணின் பெருமையை உணர்ந்து மதித்து போற்றுகிறோம். விண்ணோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்துல விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். விண் என்ற ஆகாச ஆற்றலாலும் அதிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறுவோம். விண்ணை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்துக் கொள்வோம். விண்ணின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பிரபஞ்சம் முழுவதிலும் இருக்கக்கூடிய விண்கலத்தை சக்திகளத்தை நோக்கி இந்த தவம் இயற்ற வேண்டும். இந்த விண் நிறைந்த சக்திகளமாகிய அந்த ஆகாசத்துல, மகா ஆகாசத்துல பல கோடி நட்சத்திரங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே, அவற்றிலே ஒரு சூரியன் தான் இப்பொழுது நம் உலகம் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சூரியன். அதை சேர்ந்த கிரகங்கள் எல்லாம் சூரிய குடும்பம் என்று சொல்லுகிறோம். சூரிய குடும்பத்தை சேர்ந்த எல்லா கோள்களும் நமது உடலுக்கும் மனதுக்கும் நேரடியாக நெருங்கிய தொடர்புடையவை. இப்பொழுது இந்த ஒன்பது கோள்கள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். முதல்ல சூரியனே நமது தவத்துக்காக நினைத்துக் கொள்ளுகிறோம். சூரியன் ஒரு பெரிய நெருப்பு கோளம். அது பூமியை விட 19,00,000 மடங்கு பெரியது என்று கணக்கெடுத்திருக்கின்றார். ஆரஞ்சு நிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 25 நாட்களுக்கு ஒரு சுற்று தன்னைத்தானே முடித்துக் கொண்டு இயங்குவது சூரியன். சூரியனுடைய காந்தாலை கதிர்கள் வாழ்க்கையிலே வெற்றி, அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. சூரியனுடைய காந்தாலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே சூரியனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாறு சூரியன் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இப்பொழுது புதன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனுக்கு அப்பால் 3 கோடி மைல் தொலைவிலே இருந்து கொண்டு சூரியனை வலம் வந்து கொண்டிருப்பது புதன். பசுநிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 88 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டிருப்பது புதன். புதனுடைய காந்தாலை கதிர்கள் அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. புதனுடைய காந்தாலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே புதனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாறு புதன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம்.
அதாவது சுக்கிரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனை சுற்றி இரண்டாவது வட்டப்பாதையில சுக்கிரன் 6 கோடி மைலுக்கு அப்பால் வலம் வந்து கொண்டிருப்பது. 225 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு வெண்ணிறமான கதிர்களை வீசிக் கொண்டிருப்பது சுக்கிரன். சுக்கிரனுடைய காந்தல கதிர்கள் மகிழ்ச்சி, வாழ்க்கையில மேன்மை, நட்பு இவையெல்லாம் அளிக்க வல்லது. சுக்கிரனுடைய காந்தல கதிர்கள் நாம் ஏற்று நம்மோடு கொண்டுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே சுக்கிரனுடைய காந்தல கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சுக்கிரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். இப்பொழுது சந்திரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 3வது வட்ட பாதையில சுழந்து கொண்டிருப்பது, வலம் வந்து கொண்டிருப்பது நில உலகம். 9 கோடி மைலுக்கு அப்பால் அந்த நில உலகத்தை வலம் வந்து கொண்டிருப்பது சந்திரன். 230,000 மைலுக்கு அப்பால் 29 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு வெண்ணிறமான கதிர்களை வீசிக் கொண்டிருப்பது சந்திரன். சந்திரனுடைய காந்தாலை கதிர்கள் நமது இரத்த ஓட்டத்தில சீர்மை அமைப்பது, அறிவிலே மேன்மை தருவது, வாழ்க்கையில் வளம் தருவது. நாம் எப்பொழுதுமே சந்திரனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு இந்த நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டே இருக்குமாக. சந்திரன் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். செவ்வாய் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் தொடங்குகிறோம். இது 4வது வட்டப்பாதையில சூரியனை சுற்றி கொண்டிருப்பது. 14 கோடி மைலுக்கு அப்பால் இருந்து கொண்டு 18 மாதங்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு செந்நிறமான கதிர்களை வீசிக் கொண்டிருப்பது செவ்வாய். செவ்வாயினுடைய காந்தாலை கதிர்கள் அச்சமின்மை, விஞ்ஞான அறிவு, மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. செவ்வாயினுடைய காந்தலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே செவ்வாயினுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நலமே செய்து கொண்டிருக்குமாக. செவ்வாய் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம்.
அது குரு என்ற ஆற்றல் மிக்க பெருங்கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 48 கோடி மைலுக்கு அப்பால் பலம் வந்து கொண்டிருப்பது குரு. பொன்னிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 12 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டிருப்பது குரு. குருவினுடைய காந்தலை கதிர்கள் மெய்யுணர்வு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. குருவினுடைய காந்தாலை கதைகளை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதும் குருவினுடைய காந்தாலை கதைகள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. குரு என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். சனி என்ற ஆற்றமிக்க கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 6வது வட்டப்பாதையில 88 கோடி மைலுக்கு அப்பால் பலம் வந்து கொண்டிருப்பது சனி. சனியினுடைய காந்தலை கதிர்கள் சாம்பல் நிறமானவர். 30 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு சாம்பல் நிறமான கதிர்களை வீசிக் கொண்டிருப்பது சனி. சனியினுடைய காந்தலை கதிர்கள் ஆயுள் நீளம் பொருள் வளம் மனவளம் அனைத்தை அளிக்க வல்லது. சனியினுடைய காந்தலை கதிர்கள் நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே சனியினுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சனி என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். ராகு கேது என்னும் ஆற்றல் மிக்க காந்தாலை பாதைகள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனின் நடுமையத்தில் அணுக்கள் செயலற்று நின்று விடுகிறது. அது சுத்த வெளியாகி பிரம்மமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலை. அதுவே கரும்புள்ளி எனப்படுகிறது. அது மேலும் மிக மிக அங்கே நிற்க முடியாமல் பிரபஞ்சம் முழுவதும் கொடுபோன்று ஆரம்பித்து பிரபஞ்சமெல்லாம் கடந்து சுத்த வெளியோட கலந்து கொண்டிருக்கிறது. சூரியனின் இருபுறமும் இவ்வாறு எப்பொழுது இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் கருநிறமான காந்தாலை பாதைகள் ஒரு புறம் கேது என்றும் ஒரு புறம் ராகு என்று சொல்லுகிறோம். ராகு கேது இரண்டுமே கருநிறமான அலைகளை வீசிக்கொண்டு இருப்பவை. ராகு கேது காந்தாலைகள் மெய்விளக்கம் வாழ்க்கை வளங்கள் உடல் நலம் அனைத்தும் அளிக்க வல்லவை. ராகு கேது காந்தாலைகளிலிருந்து நாம் ஆற்றலை பெற்று ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே ராகு கேது ஆற்றல்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. ராகு கேது என்னும் காந்தாலை பாதைகள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம்.
இந்த பேரியக்க மண்டலத்திலே இந்த சூரிய குடும்பத்துக்கு ஒன்று கோடான கோடி சூரிய குடும்பங்களை பார்க்கிறோம். அவர்களெல்லாம் நட்சத்திரம் என்று வழங்குகிறோம். அப்படி எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் 12 வீடுகளாக பிரித்து இருக்கின்றார்கள். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று எல்லா நட்சத்திர தொகுதிகளில் இருந்தும் நமக்கு எப்பொழுதுமே ஆற்றல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எல்லா வீட்டினுடைய எல்லா தொகுதியினுடைய ஆற்றல்களும் நமக்கு நலமே செய்து கொண்டிருக்குமாக்கள். இந்த 12 வீடுகளாக உள்ள இந்த பிரபஞ்சத்தை தாண்டி அப்பால் செல்லுகிறோம். சுத்த வெளி மெய்ப்பொருள், அதே மெய்ப்பொருள் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதையும் அணுக்களுக்கு இடையேயும் அணுக்களுக்கு மத்தியிலேயும் இருப்பதை உணர்கிறோம். அதே மெய்ப்பொருள் நமக்குள்ளாக அறிவாக விளங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொள்கிறோம். நமக்குள்ளாக அந்த மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியிலே கெட்டிப்புகளாக உடல், இரத்த ஓட்டம், வெப்பம், காற்று, உயிர் இந்த 5 பௌதீக பிரிவுகளையும் உணர்ந்து கொள்கிறோம். எல்லாவற்றையும் அறிவு ஆண்டு கொண்டிருப்பதை உணர்கிறோம். இதையே போன்று ஒவ்வொரு மனிதரிடத்தும் ஒவ்வொரு உயிர்களிடத்தும் அமைந்திருப்பதை உணர்கிறோம். அந்த உயிர்கள் துன்பம் இல்லாத முறையில வாழும் அளவுக்கு நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளவும், துன்பம் படும் உயிர்களுக்கு இயன்ற வரையிலே உதவும் நாம் கருணையோடு செயல்புரிய வாழ முனைவோம். இந்த பேரறிவில இந்த விரிவான மனநிலையில எப்பொழுதும் மறவாது இருந்து கொண்டு நம் வாழ்வை நடத்தி வருவோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்து. மக்கட்செல்வங்களுக்கு வாழ்த்து. உடன் பிறந்தோரைக்கு வாழ்த்து. தொழில்துறையில கடமையில இணைந்துள்ள மேலாளர்கள், பொறுப்பாளர்கள் எல்லாம் பார்த்தோம். நெருங்கிய நண்பர்களையும் சொத்தத்தார்களையும் வாழ்த்துவோம். தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் இருந்தாலும் அவர்களும் மனம் திருந்து வாழ கருணையோடு வாழ்த்துவோம். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவியை செய்வேன். நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவியை செய்வேன். நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவியை செய்வேன். உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னெறி பெற்றுய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய்ப் பொழிக மக்கள் வளமாய் வாழ. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய்ப் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய்ப் பொழிக மக்கள் வளமாய் வாழ். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும்.
அமைதி அமைதி அமைதி. இதுவரை ஸ்கை யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதற்கு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தினம் தினம் புதிய பதிவுகள் சிந்தனைகள் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.